உயர்த்தப்படுவான். நம்மளை நாமளே கொஞ்சம் உயர்வா நினைத்து
அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவையான நேரத்துல கடவுள் அவரை உயர்த்துகிறவராயிருக்குள்ளே இருக்கணும். அவர் சொல்லியிருக்காரு, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தினார், அவர் உயர்த்தப்பட்டார். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் தாழ்த்தப்பட வேண்டும். நாங்கள் தாழ்த்தும் போது எங்களை உயர்த்துவதற்கு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்க எங்கள் உயர்வு நினைச்சோம்னு சொன்னா அவரால் அவருடைய வேலையை செய்ய முடியாமல் போய்விடும். இந்த தாழ்மைனா என்ன? தாழ்த்த வேண்டும், தாழ்த்தினா உயர்த்தப்படுவோம். தாழ்மை என்றால் என்னன்னு நம்ம பார்க்கணும். மற்றவர்களை அற்பமாக பார்க்காமே, என்ன நம்மளுடைய அயலவனா இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவன அற்பமாக நினைக்கிறோம். இவனோட நம்ம கதைக்கிறதா? நமக்கு நம்ம எவ்வளோ பெரியார்கள், இவனோட நம்ம ஏன் கதைக்கிறோம்? அற்பமாக நினைக்கிற தன்மை எங்களை இருக்கிறது. ஏன் எங்களுக்குன்ற ஒரு நமக்குன்னு ஒரு விடயம் இருக்கு இல்லையா? அதை விட்டு எல்லாத்தி போய் எல்லாரோடையும் நம்ம பலர் விரும்ப மாட்டோம். மற்றவனா அவனும் தேவனால் படைக்கப்பட்டவன் என்பது நம்ம ஒரு விஷயம் மறந்து போயிடும். சில நேரம் மற்றவர்களை அற்பமாக பேசுகின்ற ஒரு தன்மை எங்களை காணப்படுகிறது. என்ன ஒரு சின்ன தவறுகள் எல்லாம் மனுஷனா பாவம் செய்யாமல் இருக்க மாட்டான், விழுவான் நெழுவான். அதான் அவனுடைய வாழ்க்கை. அவன் தவறு செய்யும் போது அவனை கையை பிடிச்சு தூக்க மாட்டான். அவனுடைய தவறை சொல்லி அவனை நம்ம கீழ்படுத்துகிறவராக இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தப்பு செஞ்சுட்டான், நான் தப்பு செய்யல, நான் பெருமை என்னுடைய அந்த நான் என்ற அந்த தன்மை. மற்றவர்களை நாங்கள் அற்புதமாக பேசுகின்றது அது தாழ்மைக்கு புறம்பான விஷயம், வேட்டுமையான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்து மற்றவர்களை எல்லோரையும் மேன்மையாக என்ன வேண்டும்? நம்மளை விட கொஞ்சம் நல்லா இருக்கிறவன் தான் நம்ம நல்ல, நம்மளை விட கொஞ்சம் கீழே, நம்மளை விட ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சம் அவன். அப்படி எல்லாரும் சரிசமமாக படைக்கப்பட்டவர்கள். கடவுள் வந்து மனிதனை படைக்கும் போது எல்லாம் ஈக்குவலாக தான் படைச்சான். மேலே கீழே அதனால் இல்லை, எல்லாம் சமன். அப்ப அவரால் படைக்கப்பட்ட மக்கள் நமக்கு நம்மளோட அயலவனை அல்லது நம்மளோடு இருக்கிறவனை இப்படி பார்க்கறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எல்லாருமே சமமானவர்கள். அப்படி எண்ணுகின்ற அந்த தன்மை தான் தாழ்மை. சிலர் கடவுளுக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பார்கள். அது லேசான விஷயம். ஏன்? நம்மளை படைச்சது கடவுள், நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஏதாவது தப்பு செஞ்சால் பனிஷ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ கடவுளுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதை பற்றி அல்ல அவர் சொல்றாரு, எல்லோருக்கும் முன்பாக எல்லாவற்றிலும் நீங்கள் தாழ்மையாக இருக்கணும். செலக்ட் பண்ணி விஷயத்துல நம்ம தாழ்மையாக இருக்கிறது இல்லை. நீங்கள் என்னென்ன செய்தீங்களோ, என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கோ எல்லாவற்றிலும் தாழ்மையாக இருக்கும். யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிறீங்களோ, யாரெல்லாம் கடந்து போகிறீங்களோ எல்லோருக்கும் முன்பாக தாழ்மையாக இருக்கிறது. இதுதான் தேவன் நம்மளே எதிர்பார்க்கின்ற அந்த தாழ்மையான குணம். இப்ப நாங்கள் லூகா அதிகாரத்தில் பார்த்தோம், சுவிசேஷ வாக்கியத்தில் உன்னை திருமணத்துக்கு ஒண்ணு அழைக்கிறான், நீ போயிட்டு தான். நான் பெரியாரு முன்னால உட்கார்ந்தா அவன் கொஞ்சம் போய் பின்னால உட்கார்ந்து சொன்னா கொஞ்சம் வேதனையாக இருக்கும். ஆனால் நீ போய் பின்னால உட்கார்றையே, என்னுடைய இடம் அதுதான், நான் அவ்வளவுதான் அப்படின்னு தன்னை தாழ்த்தும் போது, திருமண வீட்டில் வாங்க முன்னால் உட்காருங்கிற போது, எல்லாருக்கும் முன்பாக அவன் உயர்த்தப்படும் போது அது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் எதிர்பார்க்கார் கடவுள். நாங்க வந்து எங்களை நாங்க உயர்த்தி கொள்றோம், அதனால நாங்க தாழ்த்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக சந்தர்ப்பங்கள் நாங்க எங்களை தாழ்த்தும் போது மற்றவர்களுக்கு முன்பாக தேவன் ஒரு நாளும் எங்களை தாழ்த்த மாட்டார். அதாவது தேவனுக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்து, யாருக்கு முன்பாக நம்ம உயர்வா இருக்கணும்னு நினைக்கிறோமே, நம்மளா ஒரு இமேஜ் வச்சுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம செய்யவே தேவையில்லை. நம்ம தாழ்மையா இருக்கும் போது மற்றவர்களுக்கு முன்பாக அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இப்ப இந்த தாழ்மை ஏன் கிறிஸ்தவனுக்கு அவசியம்? எல்லாரும் மனுஷனும் தாழ்மையா இருப்பாங்க, நம்மளே இருப்போம், இல்லாமல் இருப்போம். ஏன் இந்த தாழ்மை ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் முக்கியம்? ரெண்டு நாளாம் ஏழாம் அதிகாரம் 13-14 வசனங்களை வேதத்தை கொண்டு கொண்டவர்கள் பாருங்கள். ரெண்டு நாளாம் ஏழாம் அதிகாரம் 13-14 வசனம். அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, இடையில சொல்லுது அந்த வசனத்துல, என் ஜனங்கள் தங்களின்
வாழ்வியல் கதம். ஜெபத்துடைய முக்கியத்துவங்களை பற்றி நாங்கள் கடந்த மாதங்களில் கடந்த வாரங்களில் தியானித்தோம். ஒரு கிறிஸ்தியன் கிறிஸ்தவனுக்கு ஒரு போஸ்ட் மாதிரி அவன் வாழ்க்கையில தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஜெபம் அவனுக்கு அவசியம். இப்பேரான இப்பொழுது ஒரு பவர்ஃபுல்லான இந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் கட்டாயம் எங்களுக்குள்ள தாழ்மை இருக்கணும். நம்ம லிஸ்ட் போடுவோம், கடவுளே எனக்கு இது வேணும் அது வேணும், இதெல்லாம் நான் பிளான் பண்ணிட்டு தந்துருங்க, இதுதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்கும். இந்த ஜெபம் இல்லை, கடவுள் நம்மளை பத்தி வச்சிருக்கிற பிளான் ரொம்ப பெருசு. நம்ம எப்பயுமே ஒரு நம்மளோட பிளான் நம்ம நினைப்பு இதுதான் பெருசு. கடவுள் நமக்காக மிக பெரிய பிளான்ஸ் வச்சிருப்பார், ஆனா நம்ம சின்ன ஒரு பிளானை போட்டு இதுதான் பிளான் தயவு செஞ்சு தந்து நேசிப்பா தரலையா, இதுதான் கடவுள் இல்லை, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கும். இதையெல்லாம் கடவுள் எதிர்ப்பாங்க. தன்னை தாழ்த்தும் போது, தாழ்த்துதல் என்றால் என்ன, அவருடைய சித்தத்துக்கு இடம் கொடுத்தல். என்ன நடக்குதோ வாழ்க்கையில விழுந்துட்டோமா, விழுந்து நேசப்பா கொஞ்சம் தூக்கி விடுங்க, அவருடைய அடுத்து நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தான். அந்த அந்த இடத்துக்கு நாங்கள் வரும்போது கடவுள் எங்களை ஆசீர்வதித்தவராக இருந்தார். ஏன்னா சொல்லிட்டாரு, நீ உன்னை தாழ்த்தும் போது மற்றவன் முன்பாக நான் உன்னை தாழ்த்த மாட்டேன். அவர் மனுஷனால போய் சொல்றது தேவன் சொன்னால் கட்டாயம் அவர் செய்தவராயிருப்பார். இப்ப நம்ம நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படணுமா, தேவன் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணுமா, நம்மளை நம்ம தாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேறு பாக்குறோம் ஆயக்காரன் பரிசு போய் ஜெபிக்கும் போது அவனுக்கு ஆலயத்துக்குள்ள வரவே யோசிக்கிறான், ஏன் அவனுக்கு அவனுடைய நிலை தெரியுது, நாம் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோமே எப்படி போய் ஜெபிப்போம். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நாங்கள் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 8:13 மத்தேயு 8:13 தாழ்மையாக இருக்கிற வானம் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மலையே இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை.
இல்லாட்டி அது போய் ஒரு கற்கரும் அப்புறம் மறந்து போயிடும். அது இல்லை, உண்மையாக நம்ம கற்கணும்னா நமக்குள்ள தாழ்வு கட்டாயம் இருக்க வேண்டும். இப்ப தாழ்மையா இருக்கிறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. தாழ்மையா ஒருத்தர் அமைதியாக இருக்கிறான்னா அவன் தாழ்மையானவன் அல்ல, அவன் பேச வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் அது அல்ல தாழ்மை. அந்த தாழ்மைனா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த தாழ்மை எங்களுக்குள்ள எந்த நேரமும் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பூரணமான வாழ்க்கை அல்ல, மேஜிக் இல்லை. பூரணத்துவத்தை நோக்கி ஓடுகிறதான ஒரு ஓட்டம். நம்ம தினம் தினம் நம்மளை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். சில நேரம் விழுவோம், விழுவோம் தான் வாழ்க்கை. விழுந்த விழுந்த இடத்துல இருக்க கூடாது, அடுத்த தடவை எழுப்பி சரிப்படுத்தி கொண்டு போக வேண்டும். இந்த மேட்டுமையான காரியங்கள் எங்களுடைய ஜென்ம சுபாவமாக இருக்கிறது. ஒன்று யோவான் 2:16 பார்த்து உலகத்திலிருந்து நமக்கு அந்த 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 விஷயம் நம்ம இயல்பாகவே இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருக்கும், தேவையான நேரம் எட்டி பார்த்துருப்போம். அதான் ஏன் அது ஜென்ம சுபாவம். ஆதியாகமத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா ஏவாள் அவள் விழுந்து போற அமௌண்ட் சோதனைகள் அவளுக்கு வாழ்க்கையில வருது. அதுல விழுந்து போற முதலாவது என்ன, மாம்சத்தினுடைய இச்சை. அந்த கனி அழகா இருக்கா, அழகா இருக்குதுல பாக்காத அவருடைய அந்த இயல்பு. மூன்றாவது விஷயம் ஜீவனத்தின் பெருமை. என்ன, பழத்தை சாப்பிட்டா நான் தேவனை போல இருப்பேன், தான் மனுஷனா படைச்சாரு, தேவையானதெல்லாம் தான் கொடுத்துருக்காரு, பேசாம நான் தேவனை போல. அந்த ஜீவனத்தின் பெருமை அந்த ஏழை தோட்டத்துல இருந்து அவளை தள்ளி போட்டுட்டான் தேவன். அப்ப ஜீவனத்தின் பெருமை இப்ப நேற்று வந்ததில்லை, அங்க ஆரம்பத்திலே அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டேதான் இருக்கு. அது ஜென்ம சுபாவம், அதை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியவர்களா இருக்கோம். இயேசு கிறிஸ்துவோட சோதனையை எடுத்து பார்த்தா அதே போன்ற சோதனை. மூன்றாவது சோதனை ஜீவனத்தின் பெருமை. தேவாலயத்தை குறிப்பை நிறுத்தி சொல்றாரு, கீழே பார்த்தீங்க, நீ கடவுளுக்கு தேவதை வந்து ஏந்துவார்கள். கிறிஸ்துவுக்கு தெரியுமா இல்லையா தான் தேவன் சொல்லி, அவர் விழுந்தா தேவதூதர்கள் வந்து ஏந்துவார்கள் தெரியுமா இல்லையா, தெரியும். அவருக்கு நான் தேவன்றது தெரியும். அவர் நினைக்கல நான் கடவுள் பார்க்கறியான்னு நினைக்கல, தன்னை தாழ்த்தினால இல்லை வேணாம், நீ சொல்றது நான் கேட்கல, நான் பிதாவை சொல்றது மட்டும்தான் கேட்கிறேன். அதனால என்ன செய்தார், சோதனையை மேற்கொண்டார். ஏவான் அவன் தன்னுடைய மாம்சத்துக்கு தன்னை தாழ்த்தாமல் ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்தால் விழுந்து போயிட்டா. இயேசு கிறிஸ்து அவர் சோதனையை மேற்கொள்ள என்ன செய்யறார், ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்கல, அவர் சோதனையை வெற்றி பெற்று நம்மளுக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார். வெற்றி பெற்ற நம்முடைய மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து நம்மளோடு இருக்கும் போது அவருடைய வாழ்வின் உண்டாக நாங்கள் இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பொதுவா வந்து லீடர்ஸ் தலைவர்கள் வந்து முன்னால போவாங்க, அந்த தலைவர் இல்லாவும் முன்னால செய்திருக்கிறேன், அவர் செய்திருக்கிறார் என்ன பார்த்து நீ பின்பற்றி வாரம் சொல்லியிருக்கிற வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் சொன்னா அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை தாழ்மை இருந்தது. அவர் வந்து பிறக்கும் போது அவர் ஒரு ராஜா, பிதாவுடைய குமாரன், பெரிய ஒரு ராஜ வம்சத்தை அவர் வந்து பிறந்திருக்கிறார். இல்ல, ஒரு தச்சனுடைய குமாரா, தச்சந்த ஒரு குடும்பத்துல வந்து அவர் பிறக்கிறார். அங்க அவர் இருக்கும் போதும் முன்ன காலத்துல வந்து இடையர்கள் வந்து ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களா தான் இருந்தார். எந்த நல்லது கெட்டதுலயே அவங்க யாரும் சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த முதலாவது நற்செய்தி அவர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. ஏன், அந்த அவர்களுடைய அந்த தாழ்மை, யார் தாழ்மை அறிகிறாங்களோ அவர்களுக்கு தான் எல்லாமே ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கிறதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து தகப்பன் அவருடைய அப்பா யோசிப்போட இருக்கும் போது தன் அப்பாவோட வேலையை எல்லாம் செஞ்சு ஒரு தாழ்மையான ஒரு பிள்ளையாகத்தான் அவர் வளர்ந்தார். அவர் சொல்லல நான் இந்த உலகம் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், எனக்கு ஒரு வேலை இருந்து ட்ரெயின் ஆக அவர் போகல, அவருடைய காரியங்கள் செய்யல. தாழ்மையாக அந்த குடும்பத்துல அவர் தாழ்மையாக இருந்து காட்டியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவருடைய சீஷங்களை அவர் தெரிவு செய்யும் போது பெரிய போயிட்டு பணக்காரங்க யாரையும் அவர் கூப்பிடல, நிறைய உயர் பதவிகள் இருக்கிற யாரையும் அவர்
அடுத்து சமாரிய பெண், அந்த காலத்துல சமாரியர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், பதச்சாரத்திட்டா நினைச்சாங்க. அப்படி இருந்த சமாரிய பெண்ணோட ஏசு கிறிஸ்து கலந்து அவரை ரட்சிப்புண்டாகும்படி வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். அவர் போற வீடுகளா இருக்கட்டும், அற்புதங்களாக இருக்கட்டும், யாரு தங்களை வெறுமையாக்கி கடவுளுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் உயர்த்துகிறவராய் இருந்தார். அவர் மரணம் பரியந்தமும் தன்னை தாழ்த்துகிறவராக தாழ்த்துகிறவராக இருந்தார். குமாரனா இருக்கிறார், நான் கடவுள் ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது மெஜிக் அவர் மாறி இருக்கலாம். ஏன் அவர் தேவன் தானே? இல்ல, என்ன தன்னை தகப்பன் சொன்னாரோ அந்த சொல்லி அவர் கேட்டு தன்னை மரண பரியந்தமும் தாழ்த்தினார். அவருடைய தாழ்ச்சி இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில தாழ்மைங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்படி வந்துட்டு வந்துட்டு போற விஷயம் அல்ல, எப்போதும் தினமும் எங்களோட வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு விடயம் தாழ்மை. தன்னைத்தானே தாழ்த்துகின்றவன் மட்டுமே உயர்த்தப்படுவான். நாங்க அடுத்த தலைப்பு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு நாடகத்தை நாங்க காண்போம். அவர்
அவர் செய்த அந்த உதவிகள் உண்மையிலே மனம் அவ்வளவு நெகிழத்தக்கது. கொரோனாவில் எல்லாரும் உயிர் பயத்தில் இருந்த ஒரு சந்தர்ப்பம், எல்லாரும் கண்ணை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய இருந்த ஒரு நேரத்தில் முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைத்து அநேக உதவிகள் செய்யப்பட்டது. அதே போல வாலிபர்களினால் ஒரு திருச்சபை சார்ந்த அந்த மக்களுக்கு அநேகமான உதவிகள் செய்யப்பட்டது. இப்படி எங்களுடைய திருச்சபையில அநேகமான உதவிகள், கரிசனைகளை அந்த கரிசனை உள்ள உள்ளத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவதோடு இன்னும் அதிகமாய் இன்னும் கரிசனை உள்ளவர்களாக நாங்கள் மற்றவர்களை பற்றி நினைத்து மற்றவர்களுக்கு வார்த்தையால் பொருளாகட்டாம் வார்த்தையில ஜெபத்தில் இவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது கட்டாயமானதாக இருக்கின்றது. அப்ப நாங்க இன்னைக்கு இரண்டு விஷயங்களை பற்றி பார்த்தோம், ஒன்று தாழ்மை, இன்னொன்று கரிசனை. கரிசனை எங்களுக்குள்ளே இருந்தால் கரிசனை மற்றவனை பற்றி நான் நினைக்கிறேன், அவனுடைய கஷ்டம் எனக்கு விளங்குது, கரிசனை உள்ளவனாக நான் இருந்தால் நான் கட்டாயம் தாழ்மை உள்ளவனாக இருப்பேன். ஏன் அவனோட வழி எனக்கு விளங்கும், அவன் முன்னால் நான் இந்த பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள நினைக்க மாட்டேன். ஏன் அது எவ்வளவு கஷ்டம்ன்றது நான் உணர்வேன். அப்போ பிறர் மீது கரிசனை இருக்கும் போது தாழ்மை எங்களுக்குள்ளே இயல்பாகவே இருக்கும். தாழ்மை எங்களுக்குள்ளே இருக்கும் போது நாங்கள் பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாக இருப்போம். எல்லாருமே ஈக்குவலாச்சு இல்லையா? நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு கஷ்டம் நமக்கு படிக்கும் இல்லையா? நம்ம குடும்பம் இருக்கு, நம்ம ஃபேமிலியில அம்மா அப்பா குடும்பமா இருக்கிறோம். அம்மாவுக்கு எதுனா நமக்கு துடிக்கும், அப்பாவுக்கு எதுனா நமக்கு துடிக்கும், பக்கத்து வீட்டில் ஒருத்தனுக்குனா கொஞ்சம் லைட்டாக துடிக்கும், பக்கத்து ஊர்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஏன் நமக்கு அது பெருசாக விளங்காது. ஆனால் நம்ம தாழ்மையாக இருக்கும்போது அப்படி நம்ம நினைப்போமா? எல்லாரும் எல்லாம் ஒரே குடும்பம், இந்த அன்பு எல்லாரையும் ஈக்குவலாக நினைக்கும் போது ஒவ்வொருத்தருடைய கஷ்டமும் நமக்கு விளங்கும். அப்போ எல்லா மீதும் நம்ம கரிசனையாக இருக்கும். செலக்ட் பண்ணி ஒரு குரூப்போடு இல்லை, ஒரு கொஞ்ச பேரோட இல்லை, எல்லாரையுமே நம்ம கரிசனையோட அவர்களை நாங்கள் பார்த்து கொள்வோம். இந்த கரிசனையும் இந்த தாழ்மையும் எங்களுக்குள்ள இருந்தால் ஒற்றுமைக்கு எந்த சந்தேகமும் கட்டாய ஒற்றுமையாக தான் இருக்கும். என் குடும்பம்னா அன்பில் பிணைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தாங்குவாங்க, ஒருத்தர் கஷ்டம் இன்னொருத்தனுக்கு விளங்கும், ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்த மாட்டாங்க, ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேச மாட்டாங்க, வார்த்தையில யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க, செயல்ல பார்வையில யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. ஏன் அவளை பத்தி வித்தியாசம் பண்ணி போறாங்க? அது நம்மளோட குடும்பம், நமக்கு அது விளங்கும். ஒரு குடும்பம், நாம் எல்லாம் பிள்ளைகள், அந்த தாழ்மை எங்களுக்குள்ளே இருக்கும். ஒற்றுமை எங்களுக்குள்ள இருந்தால் அதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்கள் கடந்த வாரங்களில் வேதத்தை தியானிக்கும் போது வார்த்தையில கேட்டோம், ஒற்றுமை தான் ஒரு மனுஷனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தான் அது ஒற்றுமை. தாழ்மை எங்களுக்குள்ள இல்லையா, இந்த ஒற்றுமை கொஞ்சம் குழம்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய சவால்கள் வரும். பிறர் மீதான பரிசனை இல்லாமல் இருக்கிறோமா? ஏனோ தான் நம்ம இருந்தால் போதும் இருக்கிறோமா? ஒற்றுமையில் அது பிரச்சனையை கொண்டு வரும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது பிரச்சனையை கொண்டு வரும். ஒன்று இல்லாமல் ஒன்று எல்லாம் பிணைக்கப்பட்ட விஷயம். அப்போ இந்த 150வது வருடத்தில் காலடி வைக்கிற இந்த கிறிஸ்துநாதர் ஆலயம் ஐக்கியத்தின் ஊடாக சேவை, அந்த சேவை எப்படியாப்பட்ட சேவை, தாழ்மையும் பிறர் மீதான கரிசனையான சேவையாக இந்த 150வது வருடத்தில் நாங்கள் காலடி வைப்போம். எங்களை நாங்கள் பெருமையாக நினைத்தது, எங்களை பற்றி நாங்கள் உயர்வாக நினைத்தது, எங்களுக்காக நீ இருக்கிறேன், தாழ்வின் வழியிலே நீ செல்ல சொல்கின்றீர் என்று நாங்கள் கரிசனையோடு இருக்கிற மக்களை நினைத்து பார்க்காத சந்தர்ப்பங்கள் அநேகமாக இருக்கிறோம். காரியங்கள் இருந்தால் ஒரு விசை மன்னித்து அவர்களை நாங்கள் எடுத்து போட வேண்டும். தாழ்வை உள்ள ஜனங்களாய், பிறர் மீது கரிசனையான ஜனங்களாய், ஒற்றுமையின் குடும்பமாய் நாங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ நீங்கள் கற்றுத்தரம் உடைய கிருவை உடைய வழி நடத்த ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல நண்பர்கள்.